ஹலோ விக்கிவல்ஸ், டுடே ஸ்டார்ட் ஆன மழை. எங்கள் ஏரியாவில் பவர் வேற இல்லை. அதனால என் அண்ணா அந்த மலையிலேயே ரோட்டுக்கு நடந்து போனேன். சரி எங்கே போகிறான்னு பார்க்கலான்னு பின்னாடியே போனேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, பசங்க எல்லாரும் ஒன்னா கூடி மலைக்கு இதமாக ஏதாச்சும் பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன். எங்கள் அண்ணாவும் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டான். சரி நம்மளையும் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கண்டுக்கவே இல்லை. பிளான் பெருசாக இருக்கும்னு பார்த்தா அப்போ சுற்றி பஜ்ஜி போடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க பஜ்ஜி எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். சிலிண்டர் அடுப்பு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு வாழக்காவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் யோசிச்சு பிளான் போட்டுட்டு அந்த இருட்டிலையும் ஆட்டையை போட்டாங்கப்பா. ஃபஸ்ட்டு வாழைக்காய் ரெண்டு சைடையும் வெட்டிட்டாங்க, சைடு தொலை செய்யிட்டாங்க. பஜ்ஜி கட்டையில மெலிசா சீவிட்டாங்க. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. இதுக்கு இடையில நம்ம மாஸ்டர் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிட்டாரு. நம்ம சீவன வாழைக்காய அங்கிள் அடிக்கிட்டே இருக்காரு. அடுப்பு பத்த வச்சு மேல தாச்சி வச்சு எண்ணெய் ஊத்திட்டாங்க. வாழைக்காய் மட்டும் போதாதுன்னு வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம பசங்க. என்ன காஞ்சிச்சு, மாஸ்டர் பஜ்ஜி போட ரெடி ஆயிட்டாரே. வாழைக்காய மாவுல முக்கி எண்ணெயில போடுறத பார்த்தா நாக்குல எச்சி ஊறுது. பஜ்ஜி ரெடி ஆயிட்டே இருக்கு, பசங்க வெறி கொண்டு வெயிட் பண்றாங்க. ஆவி பறக்க சூடா பஜ்ஜி ரெடி, வாங்க சாப்பிடலாம். பக்கத்து வீட்டுல சட்னி ஆட்டைய போட்டாங்கப்பா. ஒரு 10 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களுக்கு போதும் நிப்பாட்டிட்டாங்கப்பா. என்ன டேஸ்ட் ஒரு புக்கே. எல்லாரும் வாங்க. Our best welcomes you.